பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் கடைசி வாரத்திலோ அல்லது மே முதல் வாரத்திலோ பொதுத் தேர்வுகள் கட்டாயம் நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிகளில் பழைய கட்டிடங்களை இடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், முதற்கட்டமாக பழைய கட்டடங்கள் உள்ள 1600 பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அவற்றை இடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ஜனவரி 3ஆம் தேதி முதல் திருப்புதல் தேர்வு நடைபெறும் என்றும், மேலும் ஏப்ரல் கடைசி வாரத்திலோ அல்லது மே முதல் வாரத்திலோ 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாயம் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.